கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவுக்கு சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் சிலை ஊர்வலமாக பாரம்பரிய முறைப்படி இன்று புறப்பட்டுச் சென்றது. திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதன்பின் 1840 ஆண்டில் சுவாதி திருநாள் மகாராஜா காலத்தில் இந்த விழா திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த நவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்ளும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன், குமாரகோவில் வேளிமலை முருகன், பத்மநாபபுரம் தேவரகட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய திருவுருவச் சிலைகள் பக்தர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். நவராத்திரி விழா நாட்களில் சுவாமி சிலைகள் திருவனந்தபுரம் கோட்டையில் வைத்து பூஜைகள் செய்யப்படும். விழா நிறைவடைந்ததும் மீண்டும் சுவாமி சிலைகள் குமரி மாவட்டத்துக்கு கொண்டு வரப்படும். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு நவராத்திரி விழா வருகின்ற 17 தொடங்குகிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சாமி சிலைகளை பக்தர்கள் தோளில் சுமந்து செல்லாமல் வாகனம் மூலம் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பாரம்பரிய முறைப்படிதான் சாமி சிலைகளை கொண்டு செல்ல வேண்டுமென்று இந்து அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் வலியுறுத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக மற்றும் கேரள அரசுகளின் சார்பில் அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையின் முடிவில் கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் சாமி சிலைகள் ஊர்வலத்தை பாரம்பரிய முறைப்படி நடத்துவது என முடிவு எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுசீந்திரம் முன்னிதித்த நங்கை அம்மன் கோவிலிலிருந்து புறப்படும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. கேரள காவல்துறையினருக்கு அனுமதி இல்லாததால் தமிழக காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு மரியாதை செய்தனர். முன்னுதித்த நங்கையம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையன் ஆலயம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் ரதவீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Thank you.